தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று அப்போஸ்தலரான புனித பர்னபாவுடைய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். பர்னபா புனித சின்னப்பரோடு கூட புறையின மக்களுடைய மீட்புக்காக கடுமையாக உழைத்திருக்கிறார். எருசலேம் திருச்சங்கத்திலே பங்கெடுத்தார். யூத மக்கள் புறவின மக்கள் கிறிஸ்துவுக்குள் வருவதை விரும்புவதில்லை, ஆனால் புனித சின்னப்பரோடு கூட சேர்ந்து புறையின மக்களுக்கெல்லாம் இயேசுவின் நற்செய்தியை மீட்பை கொண்டு சென்றவர். பர்னபா என்றால் சன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட், சன் ஆஃப் கான்சுலேஷன் என்று அர்த்தம் வருகிறது. ஆறுதலின் மகன், உற்சாகத்தின் மகன் என்கிற பெயர் கொண்ட பர்னபா புறையின மக்கள் இயேசுவினுடைய மீட்பை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் வாழ்வதற்காக எல்லாரையும் ஆறுதல் படுத்தி, தைரியப்படுத்தி, உற்சாகப்படுத்திய பணியை அவர் செய்ததால் அவருடைய பெயருக்கு ஏற்ற பணியை, வாழ்வை வாழ்ந்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவரை போல நாமும் ஆறுதலின் பிள்ளைகளாக, உற்சாகம் தருகிற பிள்ளைகளாக வாழ இறையர்களை கேட்டு மன்றாடுவோம். திருப்பலி தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நாம் பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் பாவங்கள் அனைத்து மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நம்பிக்கையாலும் தூய ஆவியாலும் நிரப்ப பெற்ற புனித பர்னபாவை பிற இனத்தாரை மனமாற்றும் பணிக்கு என ஒதுக்கி வைக்க ஆணையிட்டீரே. அவர் பெரும் முயற்சியுடன் போதித்த கிறிஸ்துவின் அச்செய்தி சொல்லாலும் செயலாலும் உண்மையுடன் அறிவிக்கப்பட செய்திருள்வீராக. உம்மோடு தூயாவியாரி ஒன்றிப்பில் இறைவனாய் எந்தெந்த வாழ்ந்த ஆற்று செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமேன். முதல் வாசகம் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் 11 அதிகாரம் இறைவசனங்கள் 21 வசனத்தின் 2 பகுதி முதல் 26 முடிய மற்றும் 13 அதிகாரம் 1 முதல் 3 முடிய உள்ள இறைவசனங்கள். அந்நாட்களில் பெரும் தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர். இந்த செய்தி எருசலேம் திருச்சபையினரின் காதில் விழவே அவர்கள் பர்னபாவை அந்தியோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள். அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அருள் செயலை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெரும் திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். பின்பு சவலை தேடி அவர் தர்சு நகர் சென்றார். அவரை கண்டு அந்தியாவுக்கு அழைத்து வந்தார். அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து பெருந்திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். அந்தியோக்கியாவில்தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள். அந்தியோக்கிய திருச்சபையில் பர்னபா, நீகர் எனப்படும் சிமியோன், சிரேன் ஊரானாகிய லூக்கியு, குறுநில மன்னன் ஏரோதுவுடன் வளர்ந்த மனாயின், சவுல் ஆகியோர் இறைவாக்கினராகவும் போதகராகவும் இருந்தனர்.
அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடும் போது தூய ஆவியார் அவர்களிடம் பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கிறேன், அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார். அவர்கள் நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள். தங்கள் கைகளை அவ்விருவர் மீது வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பதிலுரை பாடல். நீங்கள் சொல்ல வேண்டிய பதிலுரை: பிற இனத்தார் கண் முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். மறுபடி நான் கூறுகிறேன், திருப்பிச் சொல்லுங்கள். பிற இனத்தார் கண் முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி: பிற இனத்தார் கண் முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். பல்லவி: பிற இனத்தார் கண் முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி: பிற இனத்தார் கண் முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். பல்லவி: பிற இனத்தார் கண் முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், 10:7-13 முடிய உள்ள இறைவசனங்கள். A gospel according to Matthew, chapter 10, verses 7 to 13. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, நீங்கள் செல்லும் போது விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றலைச் செய்யுங்கள். தொழு நோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஒட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். பொன், வெள்ளி, செப்புக்காசு எதையும் உங்கள் இடைக்கச்சைகளில் வைத்துக் கொள்ள வேண்டாம். பயணத்திற்காக பையோ, இரண்டு அங்கிகளோ, மிதியடிகளோ, கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேலையாள் தம் உணவுக்கு உரிமை உடையவரே. நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யார் என கேட்டறியுங்கள். அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள். அந்த வீட்டுக்குள் செல்லும் பொழுது வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதி உள்ளவராய் இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும். அவர்கள் தகுதியற்றவர்களாயிருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்ததே நம்மை வாழ வைப்பதற்காக.
பாவங்களிலிருந்து மீட்டு புது வாழ்வை கொடுப்பதற்காக. நாம் நலமோடு வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய திருவிழம். சாத்தானுக்கு அடிமையாக இல்லாமல் தனக்கு பிள்ளைகளாக இருப்பதுதான் எல்லோருக்கும் மாண்பு. சாத்தான் எப்பொழுதும் ஏமாற்றுவான். சாத்தானுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அது ஆசீர்வாதங்களாக முதலில் தோன்றினாலும் அது சாபங்களாக பிறகு மாறிவிடும். கடவுள் பார்வையில் அது சாபம், அது சிற்றின்பங்கள். பிசாசு தருகிற அனைத்தும் அற்பமானவை, நிலையற்றவை, எல்லாம் நிறைந்தது போன்ற ஒரு மாயையை கொடுக்கும். உடனுக்குடன் வெற்றி, சந்தோஷம், எல்லாம் நலமாக கொடுக்கும். சாத்தான் இயேசுவையே என் கால் விழுந்து வணங்கு, இது அத்தனையும் எனக்கு சொந்தம், நான் அதை உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஆனால் கடவுள் போ அப்பாலே சாத்தானே என்று அதை துரத்தி விடுகின்றார். அவருக்கு தெரியும் சாத்தான் முதலில் ஆசீர்வாதத்தை போல ஒன்றை கொடுப்பான், ஆனால் அதுக்கு பின்னால் அதனுடைய முடிவு அழிவைத்தான் கொடுக்கும் என்று. ஆகவே கடவுளுக்கு மட்டுமே பணிந்திரு என்று சொல்லி சாத்தானை துரத்தி விடுகிறார். அவன் ஆண்டவனுக்கு பணிந்திருக்க மாட்டான். அவன் எப்பொழுதும் ஆண்டவருக்கு விரோதமாகவே இருப்பான். கடவுள் அந்த சாத்தானிடமிருந்து நம்மை மீட்டு நமக்கு நல்வாழ்வு கொடுக்கின்ற தெய்வம். அவர் ஒருவரே இந்த உலகில் உண்டு. ஏழு உலகிலும் பிரபஞ்சத்திலும் அவர் ஒருவரே கடவுள் என்று சொல்லுவதற்காக இந்த உலகத்திலே கல்வாரி மலையிலே இறந்து நமக்கு இந்த செய்தியை கொடுத்தார். இதைத்தான் யூதர்களுக்காக கொடுக்கப்பட்ட இந்த செய்தியை பவுலும் பர்னபாவும் உலகத்திற்கிற புற இன மக்கள் அத்தனை பேருக்கும் எடுத்து செல்கிறார்கள். அப்படி கொடுக்கக்கூடாது என்று யூதர் கிறிஸ்தவர்கள் எதிர்க்கிறார்கள். ஆனால் கடவுள் பார்வையிலே இதுதான் சரி என்று கொடுக்கப்பட்டது. பர்னபா எல்லாரையும் சந்தித்து புறையின மக்களுக்கெல்லாம் இயேசுவின் நற்செய்தி கொடுக்கிறார்கள். பர்னபா என்றால் ஆறுதலின் ஊக்கத்தின் மகன் என்று சொல்லப்பட்டது. அது போலவே பர்னபா மிகச் சிறப்பான பணியை ஏழை எளிய மக்கள், புறையின மக்களுக்கு, முக்கியமாக கிறிஸ்தவை அறியாதவர்களுக்கு அது கொடுத்து கொண்டே சென்றார். அன்பிக்கினியவர்களே, இங்கே நற்செய்தியிலே ஆண்டவர் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என பறைசாற்றுங்கள் என்று சொல்கிறார். அழைக்கப்பட்ட அத்தனை பேரும் கொடுக்கப்படுகிற தவிர்க்கப்பட முடியாத ஒரு கட்டளை இதுதான். விண் அரசு, கடவுளுடைய அரசு வந்து விட்டது, மனம் மாறி அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதுதான். எல்லா வீடுகளுக்கு போங்க. யாரெல்லாம் உங்களை ஏற்றுக்கொள்வார்களோ அவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். யாரெல்லாம் உன்னை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காது என்று திட்டவட்டமாக சொல்கிறார். மீட்பு என்பது இலவசம்தான். ஆனால் கெஞ்சி போய் கூத்தாடி பிச்சைக்காரனாடு வாங்கி வாங்கின்னு சொல்ல மாட்டார் ஆண்டவர். கேட்க செவியுள்ளவர் கேட்கட்டும், வேணுகிறவன் எடுத்துட்டு போ, இல்ல வேணான்னு திமிரிட்டு போனேன்னு போய்க்க. ஒரு முறை நான் ஒரு பங்குல இருந்த பொழுது, பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு நாள் இரவு 7 மணி போல கணவன் மனைவி ரெண்டு பேரும் என்னிடம் வந்தார்கள். என்ன திடீரென்று இரவு வேலையில் வந்திருக்கிறீர்கள், என்ன விஷயம்? அவர்கள் வீட்டுக்கு ஒரு ப்ரோட்டஸ்டன்ஸ் பாஸ்டர் வந்தாராமா. அவர் சொல்றாங்க, வந்தாருங்க, முத தண்ணி கேட்டாரு, தண்ணி கொடுத்தோம். பசிக்குது பிரதர் சிஸ்டர், ரொம்ப பசிக்குது, காலையில இருந்து சாப்பிடல, கண்ணெல்லாம் கட்டுக்குது, எனக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்களா என்று சாப்பாடு கொடுக்கணும்னு கேட்டாங்க. நாங்க மனசார அவங்க நிறைய சாப்பாடு போட்டோம். ஊழியர் தானே, பாவம் பாஸ்டர் பசியாக இருக்கும்போது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும். அவர் கூப்பிட்டு உட்கார வச்சு புதுசு புதுசா சுட சுட செஞ்சு போட்டு சாப்பிட சொன்னோம். நல்லா திருப்தியா சாப்பிட்டார். ஆனா வரும்போதே அவர் பரிதாம வந்திருந்தார், அதனால சாப்பாடு நிறைய போட்டோம். வந்த உடனே உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசலாங்களா பிரதர், பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த படங்கள்லாம் எதுக்கு வச்சிருக்கீங்க, இந்த சுரூபம் எல்லாம் எதுக்கு வச்சிருக்கீங்க, இதெல்லாம் நீங்க வீட்டுல வச்சிருக்க கூடாது, நீங்க போய் தூக்கி போட்டுருங்க என்று அவர் சொல்லி எல்லாவற்றையும் எல்லாமே விளக்கி ப்ராடக்ஷன் ஐடியாக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இவங்க வந்து என்ன சொல்றாங்க, ஃபாதர் அவர் சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கு ஃபாதர், நம்ம சொல்ல வச்சிருக்க கூடாது, நம்ம இந்துக்களா இருக்கிறோன்னு சொல்றாங்க, நம்மள பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்னுங்கிறாங்க அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க.
ஏங்க இத்தனை வருஷமா கத்தோலிக்க திருச்சபையெல்லாம் இருந்திருந்தீங்க, இது எவ்வளவு விளக்கம் கொடுத்துருக்குறாங்களே, இப்போ உங்களுக்கு என்ன வருது? இல்ல அவங்க சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்குது. நான் துவக்கத்திலே திருப்பி திருப்பி அவங்க உறுதியா அவருக்கு சப்போர்ட்டா பேசுறத பார்த்த உடனே இவங்க ஏதோ அவன் மீனை பிடிச்சிட்டான், ஆடை திருடிட்டான், இந்த மீன் நழுவி போக பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டேன். சரி விடுங்க, உங்களுக்கு என்ன விஷயம், என்ன விஷயம்னு சொல்லுங்க. இல்லைங்க அவங்க அவங்க சபைக்கு வர சொல்றாரு ஃபாஸ்ட், இங்க பக்கத்து தான் இருக்குதாமா, இன்னும் நிறைய விளக்கமா எடுத்து சொல்ற நிக்கிறாரு. என்ன பண்றேன்னு தெரியல. சரி ஓகே, நீங்க என்ன பண்ண போறீங்க? அங்க அங்க இந்த அரை ஞாயிற்றுக்கிழமை அந்த சபைக்கு போயிடலான்னு பாக்குறேன். ஓகே போயிட்டு வாங்க, சந்தோஷம் போங்க. ஓகே போயிட்டு வாங்க, காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் என்ன ஃபார் பொசுக்குன்னு சொல்றீங்க? நீங்க இந்த பட்டியை விட்டு நீங்க தப்பிச்சு போக பாக்குறீங்க, உங்களை நிறுத்த முடியாது, நீங்க போய்க்குங்க. ஆனா மறுபடியும் நீங்க வருவீங்க ஒரு காலத்துல, நீங்க வருவீங்க, அப்படின்னா உங்களை ஏத்துக்க மாட்டேன் சம்மதமா? சரிங்க, நாங்க அப்படியே அங்கேயே சேர்ந்தோம், அங்கதான் சத்தியம் இருக்குது. சரி போங்க. ஒரு வருஷம் கூட இல்லைங்க பிற அவங்க போயிட்டாங்க. ஒரு வருஷம் கழிச்ச பிறகு புருஷன் பொண்டாடி பிள்ளைகளோட வந்து நேரம் ஆபீஸ் ரூம்ல வந்து மலங்கால் போட்டுக்கிட்டாங்க, அப்படியே அழுகுறாங்க. என்ன விஷயங்க சொல்லுங்க, எங்களை மன்னிச்சு ஏத்துக்கங்க அப்படின்னு. ஐம் சாரி, கிளம்பு ஏஞ்சி வெளியே போங்க. அவர் மறுபடியும் அடுத்த நாள் வந்தாங்க. அடுத்த எங்க மேல இறக்க வைங்க, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், பண்ணிக்க மாட்டீங்களா? சின்ன குழந்தை தப்புனா பண்ணிக்கலாங்க, இத்தனை வருஷமா கத்தோலிக்க திருச்சபையில எல்லாம் வந்து பார்த்துட்டு எல்லாம் கேட்டுட்டு இப்ப திடீர்னு எதுக்காக வர்றீங்க? மொதல் எங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போனீங்க, இப்ப அவங்களுக்கு பிடிக்கல தான் இங்க வந்திருக்கீங்க, நீங்க எங்குமே நிலையா நிக்க மாட்டீங்க இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்தாலும் தனியா வந்து தயவு செய்து மன்னிச்சுக்கங்க. என்னைய அவசியம், ஐயோ அவன் காசு பேயிங் ஃபாதர், காசு காசு பிடிச்சி எங்களுக்கு ஏகப்பட்ட சொத்து போச்சுங்க ஃபாதர், நிறைய நகை வாங்கி லோன், நான் என் பேர்ல லோன் வாங்கி போட்டு அவங்க வேண்டியெல்லாம் வாங்கி கொடுத்தேன், நான் கடைசியில் நான் தான் லோன் கட்டிட்டு இருக்கிறேன். இப்ப கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. இங்க சபையை விட்டு போனீங்கன்னா நீங்க அப்படி போவீங்க, இப்படி போவீங்க, நாசமா போயிருவீங்க அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாரு. நீங்க குடும்பம் ஒண்ணும் இல்லாம போகும் சாபம் போடுறாரு. எல்லாருமே நிறைய பேர் அந்த ஆள் விட்டு வந்துட்டோம், அந்தாலும் சொல்றாரு இந்த கோயில வந்து மாசம் ஞாயிற்றுக்கிழமை காணிக்க மீறி பண்ணா 5 ரூபா போடுங்க ஃபாதர். ஆனா இப்ப அந்த ஆள் வீட்டுக்கு போன பிறகு நாங்க லட்சக்கணக்கான பணம் போச்சுங்க ஃபாதர், என் வண்டி 2-வீலர் கூட வாங்கிட்டான் அந்த ஆள், லட்சக்கணக்கான பணத்தை கொட்டி கொடுத்து இன்னைக்கு லோன் வாங்கி நான் கட்டிக்கிட்டு கிடக்குறேன் அப்படின்னு அழுதுனாரு. ஓகே பார்க்கலாம், நீங்க உண்மையா இருக்கீங்களான்னு பார்க்கலாம், அதுக்குன்னு பரிகாரங்கள்லாம் செய்யணும், மறுபடியும் நீங்க மந்திரங்கள்லாம் படிக்கணும், நீங்க மறுபடியும் இது உறுதியா சொன்ன பிறகு தான் பார்ப்பேன், நான் உடனே ஏத்துக்க மாட்டேன். நீ கோயில் வந்து நன்மை வாங்கக்கூடாது, கோயிலுக்கு வாங்க நன்மை வாங்கக்கூடாது என்று சொல்லி பல மாதங்கள் ஒரு வருடம் கழித்த பிறகுதான் அவர்களுடைய விசுவாசம் உண்மையை என்று அறிந்த பிறகுதான் அவர்கள் எல்லாம் மறுபடியும் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். அன்பிக்கினவர்களே, இன்று இயேசுவை மையப்படுத்தி இருக்கிற நற்செய்தி முழக்கத்தை விட தங்களை மையப்படுத்தி தங்களுடைய பிழைப்புக்காக, இங்கே நற்செய்தியில் சொல்லுகிறார் ரொம்ப ஏழ்மையா இருக்கணும், நற்செய்தி தான் முக்கியம், ஆண்டவர் தான் செல்வமாக, இன்னைக்கு அப்படி இல்லைங்களே, வாழ்வு தரும் வார்த்தை இயேசுவை பற்றி நம் பிழைப்பு நடத்தப்படுகிறது. அன்பிக்கினிவர்களே, கத்தோலிக்க திருச்சபை முட்டாள்தனமான காரியங்களை செய்வதில்லை. நீங்க சொல்றதெல்லாம் தெரியாம, ப்ராட்டஸ்டன்ட் சொல்றதெல்லாம் தெரியாம இருக்குமா? கத்தோலிக்க திருச்சபை கொடுத்த பைபிளை வச்சுதான், கத்தோலிக்க திருச்சபை அதிகாரங்கள் வசனங்களா பிரித்ததை வைத்துக் கொண்டுதான் எல்லாரும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். அங்கிருந்து வந்த அத்தனையும் அந்த ஒழுங்குமுறைகள், சட்டத்திட்டங்கள், ஒழுங்குமுறைகள் எல்லாமே வேணும், ஆனா கத்தோலிக்க திருச்சபை வேணும். இன்னைக்கு சபை வழக்கு தான் முயற்சி பண்றாங்க இயேசுவினுடைய நற்செய்தி பரப்புவதற்காக அல்ல. அன்பிக்கினியவர்களே, உண்மை இருக்க வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும், இயேசுவை மட்டுமே கொடுக்க வேண்டும். நம்முடைய பணிகள் எப்படிப்பட்டதாக, நம்மை மையப்படுத்தியதா இருக்கிறதா? ஒரு பெரிய மினிஸ்டர்கிட்ட போய் கேட்டாங்க, ஒரு கிறிஸ்டின் பையன் எனக்கு ஒரு வேலை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அந்தாலும் சொன்னாரு அந்த மினிஸ்டரு, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது, அவர் சொல்றாரு நீ கிறிஸ்டின் தானையா, போய் ஒரு சபை ஆரம்பியா, நீ கோடீஸ்வரனா இருப்ப, பணம் கொட்ட கொட்டன்னு கொட்டு போயா என்று அவர் சொன்னார். ஒரு இந்து மினிஸ்டர் சொல்லுகிற வசன வார்த்தைகள் எவ்வளவு வேதனைக்குரியதாக இருக்கிறது. இன்றைய நற்செய்தி பணி அப்படியா இருக்கிறது?
ஆக அன்புக்குரியவர்களே, இயேசுவை மையப்படுத்தாத எதுவும் நிலைத்து நிற்காது. இயேசு அல்லாத காசையும் பகட்டையும் பெருமையையும் புகழையும் கூட்டம் சேர்க்க வேண்டும். எல்லார் மத்தியில நான் தான் தலைவனாக இருக்க வேண்டும். அந்த பாஸ்டர் விட நான் தான் பெரிய ஆளு. கத்தோலிக் திருச்சியை விட எல்லா கத்தோலிக்க மக்களெல்லாம் திருடி கொண்டு வந்து வச்சு நான் ஒரு கூட்டம் சேர்த்து வச்சு நான் அது பிழைப்பு நடத்துவேன். தசம பாகம் இல்லாம எந்த பாஸ் எந்த சபையா நடக்குமா? காசு இல்லாம நடத்த முடியுமா சொல்லுங்க? நம்ம நேரடியாக கடவுளுடைய ஜெபம் பண்ணணும்னு சொல்ற, நீங்க எதுக்கு ஜெபம் பண்றீங்க? அன்பிக்கினியவர்களே, யாரு ஆடு திருடுகிறவர்கள், யார் உண்மையான நற்செய்தியாளர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிக்கினியவர்களே, நீங்க கத்தோலிக்க திருச்சபையில பாருங்க, வெட்டு பண்ணு துண்டுறா ஃபாதர்ஸ் பிரசங் பண்ணுவாங்க, ப்ரொஃபட்டிக்கா பிரசங் பண்ணுவாங்க. நீ சொல்ற ரைட்னா ரைட்டு, தப்புனா தப்புன்னு சொல்லிட்டே இருப்பான், நீ எல்லாம் போயிட்டே அப்படின்பாங்க. ஆனா ப்ரோட்டஸ்டன்ட் சபையில அப்படி கிடையாது. அவங்க கூட்டத்திற்கு மக்கள் எல்லாம் அப்படியே வச்சிருப்பாங்க. கூட்டத்தை விட்டு தப்பிச்சு போகக்கூடாது, இந்த பட்டியை விட்டு வேற சபைக்கு போயிடக்கூடாது என்பதற்காக தடவி கொடுத்துட்டு அவங்களை பழிஞ்சு நலிஞ்சு, சரிங்க பிரதர், கோச்சுக்காதீங்க பிரதர், மனுஷங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நலிவு நிலையும் போயிட்டே இருப்பாங்க. ஒரு சில பாஸ்டர் கரெக்டா இருப்பாங்க, தப்புனா தப்பு அப்படி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிக்குவாங்க. இவங்க அப்படித்தான். இன்னைக்கு மோகன் சி லாசரஸ் அவர்கள் சொல்றாரு, வேளாங்கல்ல இருந்தா விபச்சாரம் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த பீடத்துல இருந்து அந்த பத்தி பேசக்கூடாது. ஆனா நம்ம கத்தோலிக்க திருச்சபை இப்ப என்ன டெக்னிக் தெரியுங்களா? சபை பாகுபாடின்றி வாங்க அப்படிங்க. நம்ம கத்தோலிக் கிறிஸ்தவர்களா கேனையனா கேன பிள்ளைகளாட்டம் அங்க ஓடுது. கேனா அவங்களும் பைபிள் பத்தானே சொல்றாங்க, அவங்க இயேசுவை பத்தானே சொல்றாங்க, ஓடி போயிருது, இந்த பக்கம் வராத. விக்கிரக ஆராதனமா இதை கூட புரிஞ்சுக்க முடியாத சொரூபங்களுக்கும் அடையாளங்களுக்கும் அதுக்கும் சொரூபத்துக்கும் விக்கிரகத்து வித்தியாசம் இல்லையா? வேளாங்கடியில விபச்சாரம் நடக்குதாம், வாயில நல்லா வந்துடும். கூட்டம் நிறைய சுத்திரும் என்ன வேணா பேசலாம், பேசக்கூடாது. அடுத்தவன் அசிங்கப்படுத்தி பிழைப்பு நடத்தக்கூடாது. எவனும் அடுத்தவன் நல்லவன் அசிங்கமா காமிச்சிட்டு எவனும் நான் தன்னை பெரியவனா காமிச்சுக்க முடியாது. அவனவன் சுத்தத்தை அவனவன் பார்த்துக் கொள்ள வேண்டும், அவனவன் ஒழுக்கத்தை அவனவன் பார்த்துக் கொள்ள வேண்டும். எத்தனை நாளைக்கு கத்தோலிக் திருச்ச மோசம் மோசம் சொல்லி பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க? சபையில நடக்காத கூத்தா சொல்லுங்க, அசிங்கமா இருக்குது. ஏசு கிடையாது உங்கள்ட்ட, பாஸ்ட் தான் மெயின், பாஸ்ட் தான் தெய்வம், அவரு தான் அற்புதம் செய்வார். அவர் வார்த்தை ஒரு வார்த்தை சொன்னாரன்னு நடக்கும், அவர் ஜவமானா நல்லா நடக்கும். என்னென்ன நடக்குன்னு எங்களுக்கு தெரியும். இயேசுவை அறிவிக்க வேண்டும். இன்னைக்கெல்லாம் பாருங்க, அவன் அவன் காசு சம்பாதிக்கிறதுக்காக இயேசு மையப்படுத்தி 3 வருஷம் படிச்சு விட்டு ஒரு 1500 வசனத்தை மனப்பாடம் பண்ணிட்டு ஓட்டுறது, அதை வச்சுட்டு ஓட்டுறது. உண்மைக்கும் பொய்க்கும் நடிப்புக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இன்று வரைக்கும் உண்மையான நற்செய்தி அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நடிக்கிறவங்க பிழைப்பு நடத்திக்கிட்டு தராங்க. கத்தோலிக்க திருச்சபை நீ என்ன வேணாலும் கத்தோலிக்க திருச்சபை மோசம் சொல்லிட்டு நீ பிசினஸ் நடத்திக்க, அங்க போகாத, நீ வந்துரு, என்கிட்ட வந்துரு, அவன்கிட்ட காசு வாங்காம இரு. கத்தோலிக்க திருச்சி மக்கள்கிட்ட கூட நீ மீன் தொட்டியில மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்க, நீ உலகங்கும் போய் புறையின பர்ணபாச போல புறையின மக்களுக்கு போய் சொல்லு. சமையாட்டு சொல்லு, மீன் நான் மனிதர் இப்படி போன எங்க ஓவன் எப்படியாவது கத்தோலிக்க திருச்சி கூட்டிட்டு வந்துரு. எங்க இந்த இன்றைக்கு எத்தனை கத்தோலிக்க மக்கள் வந்திருக்கீங்க? யார் புதுசா வந்திருக்க? எந்திரிங்க, எந்திரி, எல்லாரும் கை தட்டுவாங்க. யார் கூட்டி வந்தது வாங்க, அவங்களுக்கு பொன்னாடி போட்டு பாராட்டுற. அசிங்கம் துறையின மக்கள்கிட்ட போய் சொல்லணும். ஆட்டுக்குட்டி ஆட்டுப்பட்டியலுக்கு திருடிட்டு ஓடக்கூடாது, திருட்டு புத்தி அதெல்லாம். பிழைப்புக்காக வயிறையும் உன் உடம்பையும் வாழ்க்கையும் உன் அசதிகளை பெருக்கிக் கொள்வதற்காக மக்களை திருடக்கூடாது. அந்த பாஸ்டர் வந்து திருடிக்கிறது, அந்த பாஸ்டர் வந்து திருடிக்கிறது, இவங்களோட பெரிய பாஸ்டர் கூலை கும்பிட்டு போட்டு பண்ணிட்டு அடிமை மாதிரி இருக்கிறது. சபை பாகுபாடின்றி வாங்க அப்படிங்கிறது என்ன? சபை பாகுபாடின்றி
கால் திருடு இருக்கு. சில பேர் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் இந்த மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் நடத்துவாங்க. எனக்கு அப்படிதான் வந்து வந்து கேட்பாங்க, மெடிக்கல் கேம்ப் நாங்கள் நடத்துறோம் ஃபாதர், செலவில் நாங்கள் பார்த்துக்குறோம், இடம் மட்டும் கொடுத்தா போதும். நான் சொன்னேன், ஓகே, ஏன் உங்கள் ஆஸ்பத்திரிக்கு ஆள் பேஷண்ட்ஸ் கம்மியாக போச்சா, ஆள் பிடிக்கிற திருடருக்கா வர்றீங்களா, மெடிக்கல் கேம்ப் எதுக்கு ஏ நீ, சரி ஓகே வந்து நடத்து, நீ வேணா இடம் கொடுக்குறேன், ஆனால் நீ ஒரு 25 ஆப்ரேஷன் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்கணும், ஒரு 100 பேர்த்துக்கு ஃப்ரீ மெடிசின் மெடிக்கேஷன்ஸ் கொடுக்கணும், ஒத்துக்கிறியா, கேட்டுட்டோம் சொல்கிறேன். எவனும் வரமாட்டான். அவன் ஆஸ்பத்திரி கூட்டு ஜேக்கணும்னா நல்லா இருக்கணும், வந்துட்டு மெடிக்கல் கேம்ப் நடத்தி அவனை சிக்காக்கி அவனை அங்கே வர சொல்லிட்டு அவனை மறுபடியும் சிக்காக்கி பிஸ்னஸ் பண்ணுவான். அது மாதிரி ஆடு திருடிக்கிட்டு இருக்கக்கூடாது. நச்சு யார் பண்றது, அதுவும் ஏழை எளிய மக்களை திருடானா இல்லை, ஒரு சபை பார்த்தனா பணக்காரங்களா பிடிச்சி மதம் மாத்தி அவனை கூட்டு போயிடுவான். தசவம் பார்க்கணும், 100,000 சம்பளம் வாங்குற மாசம் 10,000 கொடுத்துருவான். பிசினஸ் பண்றவங்களெல்லாம் பிடிச்சிக்கிறோம், முத பிடி பணக்காரங்களா போய் பிடிச்சிட்டு இருக்கு, அசிங்கமா இல்ல. அது பைபிள் காரணம். ஒரு ஏழை கூட்டிட்டு போ, பண்ண மாட்டிய நீ, பணக்காரனை தான் பிடிக்காது, பெரிய பெரிய பணக்காரனா போய் பார்த்து பிடிச்சு கூட்டி போற. நான் ஒரு சர்ச்சில் இருந்தாலும் பெரிய பணக்காரன் வசதியான அவன் பிள்ளைகளை கல்யாணம் நடக்கும்போது மட்டும் நம்ம கோயிலுக்கு வந்துட்டு ஓலை எழுதுட்டு கல்யாணம் பண்ணிக்கோ. நான் கேள்விப்பட்டேன், எங்க நீங்க அந்த மாதிரி பக்கத்துல இருக்க சபைக்கு நீங்க போறதா ஞாயிற்றுக்கிழமை அங்க போறதா கேள்விப்பட்டேனே. யார் சொன்னது, எவன் சொன்னது, ஆச்சா ஆச்சா குதிச்சார். கரெக்டா அந்த சபைக்கு போறான் ஒருத்தன் எலக்ட்ரிஷியன்ஸ் நேரம் வந்துட்டான், பிரதர் வாங்க நல்லா இருக்கிறீங்களா, ஃபாதர் இவர் எங்க சபைக்கு தான் வரான்னு போட்டு உடச்சிட்டான். ஏன் சொன்ன ஓடிட்டான், ஏன்னா ரெண்டாவது பொண்ணு கல்யாணத்துக்காக வந்தான். மறுபடியும் வரவேல பொண்ணை எங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தானு தெரியாது, என்கிட்ட வரவேலண்ணா பொய் புரட்டு ஏமாத்து வேலையை வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. ஏசு இல்லைன்னா, நற்செய்தியில ஏசு உண்மையான இயேசுவின் மீட்பு இல்லைன்னு வச்சுக்கங்களேன், நற்செய்தி இல்லைன்னா எல்லா கெட்டதும் அங்க இருக்கு. அன்பிக்கினவர்களே, முக்கியமா பெற்றோர்களாக நாம் இயேசுவை குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும், முதல்ல இயேசுவை கொடுக்க வேண்டும். டியூஷன், நல்ல படிப்பு, வாழ்க்கை, வேலை, வசதி, அது கொடுக்குற செகண்டரி, முதல்ல இயேசுவை கொடுக்கணும். பைபிளை கொடுத்து முழுசா படிக்க சொல்லணும் குழந்தைகளுக்கு, ஞான உதேச வகுப்புகளுக்கு அனுப்பும், ஞாயிறு மறைக்கல்விகளுக்கு அனுப்பணும், ஆன்மீக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நம்முடைய திருச்சபை குடும்பங்களை தான் வளர்கிறது, அடுத்த தலைமுறை நல்ல கிறிஸ்துவர்களாக இருக்க நாம் வளர்க்க முயற்சி எடுப்போம், ஜெயிப்போமா. எங்கள் நல்ல தகப்பனே இறைவா, தந்தையே இறைவா, இயேசுவுக்காக மட்டுமே நாங்கள் நற்செய்தி பணி செய்ய எங்களுக்கு அருள் தாரோம். காசுக்காகவும் பேருக்கும் புகழுக்காகவும் கூட்டம் சேர்ப்பதற்காக தனி மனித வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வதற்காக வசதியும் வாய்ப்புகளையும் பெருக்கிக் கொள்வதற்காக காரும் பங்களாவா கோடி கோடியா பணம் சம்பாதிப்பதற்காக நற்செய்தி பணி ஆற்றுகிற அந்த அவலமான நிலையை மாற்றி நாங்கள் உண்மையாகவே உம் திருமகனுடைய மீட்பை அறியாத பிள்ளைகளுக்கு அறிவித்து உண்மையிலும் ஞானத்திலும் பணியாற்ற அருள் தாரம். இந்த மந்தாட்டுகள் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாம் பார்த்து கிஞ்சி மன்றாடுகின்றோம், ஆமேன். ஆண்டவரே, அனைத்துலை நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக, ஏனெனில் முதல் வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பு பயணமானது அப்பத்தை முக்கப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். கிறிஸ்து நம்முடைய மனித இயல்பை பங்கு கொள்ள திருவுளமானார். நாமும் இத்தனி ரசம் இவற்றின் மறைபொருள் வழியாக நாமும் அவருடைய இறையல்வை பங்கு பெறுமாக. ஆண்டவரே, அனைத்துலை நிறைவா நீ வாழ்த்து பெறுவிறாக, ஏனெனில் புது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பு பயணமான இந்த ரசத்தை கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனதோ நொறுங்கி உள்ளத்தோடு வருகளுக்கு ஏற்றிரு, நாங்களும் திருமண ஒப்புக் கொடுப்பில் என்றும் ஒப்புந்ததாவதாக. ஆண்டவரே, என் குற்றம் நீங்க கழுவிகள் பாவத்திலிருந்து என்னை தூய்மையாக்கும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையது மாறி பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது புனித திருவை அனைத்து நாளுக்காகவும் ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்த உமை வேண்டுகின்றோம். பிற இனத்தாருக்கு நற்செய்தியின் ஒளியை கொண்டு செல்ல புனித பர்ணபாவை தூண்டிய உமது அன்பித்தி எங்கள் உள்ளங்களிலும் பற்றியரை செய்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியா மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். என்றும் உள்ள ஆயரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்துதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கும் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழி நடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்லுவதாவது, தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னமது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆவணமே, இரவு விருந்து அறிந்து இவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கண்டு உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவு முது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், முது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கிறோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை முக்குப்பு கொடுக்கின்றோம். உம் திருவு நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகங்கு பரவி இருக்கும் துறவையின் நினைவு கொண்டிருந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனாஸ், குடிமறை மாவட்ட ஆயர்களுக்காக மன்றாடுங்கள். எல்லா துருவ நிலையினராகிய அனைவரோடும் துறவை அன்பில் நிறைவேற செய்திருக்கும் நீர் உலகிலிருந்து மூலம் அழைத்துக் கொண்ட மரிய சிங்கராயர், அருளாயினும் அடியார்களின் நினைவு கொண்டிருந்தாலும் உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்திருக்கும் மேலும் உயிர்த்தோழும் இது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரி நினைவு குந்திரளும். கண்கள் முடியிருந்த அனைவருக்கும் ஆஜெயிப்போம். முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திரிக்கின்ற நிலை ஆன்மாக்களுக்காக மன்றாடுவோம். இருந்தோர் அனைவர் இறக்கத்துடன் நினைவுகுந்தும் திருமகொழியினுள்ள ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் இது மறக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், ஈவலையில முக்குந்தவராக இருந்தோ, எங்கள் பாதுகாவலியா புனித சலைத் மாதா, இன்று நாங்கள் விழா கொண்டாடும் புனித பர்ணபா, மற்ற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமணி இயேசு கிறிஸ்து வழியா புகழ்ந்தத்து வரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாவல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரி ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றெந்தும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தெய்வ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் மகிழ்ந்து ஜெபிப்போம். பின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அந்த ஆடு உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரலாம் ஆண்டவரே. தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் அன்றாடுகிறோம். உமது இறைக்கு உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கு பேரின்பத்துக்காம் இமிப்ரா இயேசு கிறிஸ்தன் வருகைக்காம் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையும் உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவியின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத்திருவுளத்து கேட்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவரே அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்தன் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறிது உலகின் பாவங்கள் அனைத்தை போக்கின்றவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே தேவரின் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலாம் எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே நிலைவாழ்வின் பிணையான இத்திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் திருத்தூதரான புனித பர்ணபாவின் நினைவாக நாங்கள் அடையாள முறையில் கொண்டாடிய இம்மறைப்பொருளை தெளிவாக கண்டுணரும் பேறு பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியா மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வத்து காத்திருள்வாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நித்திய ஸ்தூதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோ. அச்சிட்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்கள் வெச்சித்தரலும். எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க. அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமென்.
தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித பர்னபாவே, அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, புனித சலேத் மாதாவே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.